பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, தொழிலாளர்களே, பத்திரிகையாளர் உடன்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நடிகரான உண்டாக்கி இன்னைக்கு ஸ்டாலின் வந்து தேர்தல் நேரத்தில் போன இடத்தெல்லாம் அதிமுக விமர்சனம் செய்கிறார், என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்து விட்டது, தேர்தல் பயம் வந்துட்டது. ஏன்னா நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகிட்டோம். நம்ம கட்சி, நம்ம தொண்டர்கள், நிர்வாகிகள் விருப்பப்படுறாங்க கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என்று நாம் விலகிட்டோம். இவருக்கு ஏன் எரிச்சல் வருது? நம்ம கட்சியை பத்தி இவர் எதுக்கு பேசுறாரு? இது எங்க கட்சி வர்றாருங்க? கூட்டணி இருப்போம், கூட்டணியிலிருந்து வெளியே வருவோம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய தொண்டர் நிர்வாகிகளுடைய விருப்பம். ஆனா என்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகினமோ அன்றையிலிருந்து தினந்தோறும் எல்லா மேடையிலும் பேசுவது அதிமுக, எடப்பாடி பழனிசாமி கள்ளத்தொடர் வைக்கிறார், கள்ளக்குட்டின் வைக்கிறார். அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துறீங்க. எந்த தலைவருக்காக இப்படிப்பட்ட வார்த்தை வருமா? பழக்க தோஷம்தான் அந்த வார்த்தை வெளியே வருது. ஒரு உயர்ந்த பொறுப்புக்கிட்டவருக்கு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தை வருது என்று சொன்னால் அது ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும்தான் வரும். ஸ்டாலின் அவர்களே, நீங்க எப்படி வேணாலும் விமர்சனம் செய்யுங்க. ஏன்னா எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் அந்த விமர்சனத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு எங்களை ஆளாக்கி விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனா திமுக வந்து இந்திய கூட்டணியில் அங்க வைப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி திரு ஸ்டாலின் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இவர் என்னைக்கு இந்திய கூட்டணியில அங்க வச்சாங்களோ, ராசியான மனிதர், ஒவ்வொருவரும் அங்கிருந்து விலகி போயிட்டாங்க. இதற்கு நிதிஷ்குமார் தான் முத முத ஒரு ஒருங்கிணைப்பாளரை வந்தார். இவர் முன்னின்று செஞ்ச உடனே அவர் விலகி போயிட்டார். நீ அதுக்கு பிறகு பார்த்தீங்களா, இந்த கட்சியில, இந்திய கூட்டணியில ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. இன்றைக்கு டெல்லியில கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சிருக்கு, பஞ்சாப்ல காங்கிரஸும் கெஜ்ரிவால் கட்சியும் போட்டியிடுது, மேற்கு வங்காளத்தில் இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற மம்தா பானர்ஜி தனிச்சு போட்டியிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் இந்திய கூட்டணியில் அங்கம் வச்சாலும் தனிச்சு போட்டியிருக்கு. இதோட வேடிக்கை என்னென்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிருக்கார். அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த ஒருவருடைய மனைவி அவர் ராகுல் காந்தி எடுத்து போட்டியிருக்கார். இதுதான் கூட்டணி, இந்தியா கூட்டணி. இது விலங்குக்கலாம், ஆரம்பமே சரியில்லையே. நீங்கள் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் தானே அந்த இந்திய கூட்டணி வந்து பிரதமர் ஆக முடியும். இந்திய கூட்டணிக்கு பிரதமர் யாருன்னு இது வரைக்கும் சொல்ல முடியல. நம்ம பற்றி கேட்குற, நீங்கள் யாரை பிரதமர் நினைக்கணும்? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் தான் எஜமானவர்கள். ஓட்டு போட்ட மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற வேண்டும், தேவையான நன்மைகளை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு மூலமாக பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய லட்சியம். நாங்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்றுலாம் எங்களுக்கு எண்ணம் கிடையாது. எனக்கு முன்னாலே இன்றைக்கு அழகாக இங்கே பேசினார்களே தடார் ரஹீம் அவர்கள், நாங்கள் ஆசைப்பட்டிருந்தா பாரதிய ஜனதா ஓடி இருந்துருக்கலாம். ஏன்னா ஆட்சிக்கு வந்தால், மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய நாடாளுக்குள்ள அதில் அமைச்சராக ஈடுபட்டுருக்கலாம். அப்படி அல்ல, எங்களுடைய சுயமரியாதை, சுயமாக நாடாளுமன்றத்திலே நாங்கள் பணியாற்ற வேண்டும், சுதந்திரத்தோடு நாங்கள் பணியாற்ற வேண்டும். கூட்டணி என்ற தர்மத்தின் அடிப்படையிலே பணியாற்ற முடியாது. இன்றைக்கு தேசிய கட்சியெல்லாம் தேசிய அளவிலே அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். அப்போ மாநிலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மாநில மக்கள் தான் நம்முடைய வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அப்படி தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க முடியவில்லை. அதனால் மக்களிடத்தில் நமக்கு ஒரு கோபம் ஏற்படுகிறது. அதனால் பாதிப்பு நமக்கு. அதனால தான் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகிட்டோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்காக நாடாளுமன்றத்திலே நாங்கள் சுயமாக சுதந்திரமாக குரல் கொடுக்க முடியவில்லை. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நாடாளுமன்ற அருமன் அன்புராஜா அவர்கள் கடுமையாக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தார். மேலவையிலே பாலசுப்ரமணியன் எஸ்ஆர்பி கடுமையாக குரல் கொடுத்தார்.
இதையெல்லாம் வளர்ந்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு செய்கின்ற சேவை. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்திய கூட்டணி பிரதமர் யார் என்று இதுவரைக்கும் சொல்லல. இன்னைக்கு பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்ததுனால தான் அண்ணா திமுக பின்னடைவு ஏற்படும் என்று ஒரு தோற்றத்தை ஊடகத்திலும் பத்திரிகை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதற்கு முன்பு 2014 இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதமரை முன்னிறுத்தல, 37 இடங்களில் தமிழகத்தில் வெற்றி பெற்றோம். 2016 செப்டம்பர் தேர்தலில் யாரோடையும் கூட்டி வைக்கல, 214 தொகுதியில் அண்ணா திமுக போட்டிட்டு இருந்து பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்றோம். அம்மா முதலமைச்சரானாங்க. ஆக பிரதமரை முன்னிறுத்தி தான் வெற்றி பெறணும் அவசியம் கிடையாது. மாநிலத்துடைய பிரச்சனையை முன்னிறுத்தி மாநில உரிமைகளை பாதுகாக்க முன்னிறுத்தி வாக்குகளை கேட்போம், எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். ஏன் இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது? இன்னைக்கு மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி முதலமைச்சர், அந்த மாநிலத்தில் பிரதமரை முன்னிறுத்தல. ஒரிசா பிஜு பட்நாயக் முதலமைச்சராக அந்த மாநிலத்தில் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை முன்னிறுத்தல. இன்னைக்கு ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமரை முன்னிறுத்தல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். கேரளாவில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி பிரதமர் வேட்பாளர் கடந்த காலத்தில் முன்னிறுத்தல. ஆக அந்த கட்சிகள் எல்லாம் அந்த முதலமைச்சர்கள் எல்லாம் பிரதமரை முன்னிறுத்தாம வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொன்னா ஏன் நாங்கள் வெற்றி பெற முடியாது? ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதை வேணாலும் பேசுங்க, ஆனா உங்க ஆட்சியில் என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க. அதை சொல்லவே மாட்டேங்க. இன்னும் சொல்ல போனா மிஞ்சா புயல்னு அண்மையில் வந்தது. அந்த புயல்ல மழை பெஞ்சது. அப்போ திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் 4000 கோடி மழைநீர் வடிகாலுக்காக நாங்கள் செலவு செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ முதலமைச்சர் சொன்னது, மேயர் சொன்னது, மழை அமைச்சர்கள் சொன்னது எல்லாம் அங்கே வந்து நம்ம எல்இடியில் பாருங்க. தம்பி இதை கொஞ்சம் கீழே இருக்குது. சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால் அமைப்புகளும் பெற்றிருக்கிறோம். இவருடைய பொய்ய நம்பித்தான் மக்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கை இல்லாம போயிட்டாங்க. முதலமைச்சர் சொல்லிட்டாரு, மேயர் சொல்லிட்டாரு, அமைச்சர் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாங்களே. எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சென்னை மாநகர மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. நிஜாம் போயில மழை பெஞ்சு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் நாசமானதான் மிச்சம். இதான் விடியாதிமுக அரசுடைய சாதனை. அதுக்கு பிறகு மழை பெய்த பிறகு செய்தியாளர்கள் மக்களை போய் சந்திக்கிறாங்க. மக்கள் சொன்ன செய்திய வெளியில பாருங்க. அதற்கடுத்து மழை பெய்து முடிஞ்ச பிறகு அமைச்சர்கள் போய் பார்வையிடுறாங்க. அப்ப செய்தியாளர் கேட்கிறாங்க, அதற்கு அமைச்சர் சொன்ன பதில பாருங்க. அவங்க சொல்ற 4000 கோடின்னு சொல்றாங்களா, இதுலயே 5900 கோடி 5900 கோடின்னா இந்த 5900 இந்த வேலை முடியல, இந்த வேலை முடியல. சரி, இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதில் 68% ஒன்று முடிஞ்சிருக்கு, 35% முடிஞ்சிருக்கு. பணம் செலவாயிருக்கிறது 2000 கோடி தான் செலவாயிருக்கு. 5000 இன்னும் மிச்சம் இருக்கு. ஏப்பா இவ்வளவு பொய்ய பேசுவாங்க. பொய் பேசுவதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னா எல்லா அமைச்சரும் கொடுக்கலாம், முதலமைச்சரும் நோபல் பரிசா கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் பொய்ய பேசி பேசி மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி என்பது நிரூபணமாகிவிட்டது. அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் 520 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க, நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள். ஒரு சிலவற்றை நிறைவேற்றப்பட்டு விட்டாங்க. இப்போ போராட்டத்திலாம் ஸ்டாலின் பேசுறார், குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டதுன்னு. நீ ஏன் வழங்கலீங்க? அதிமுக சட்டமன்றத்தில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம்,
2021 செப்டம்பர் பொதுத்தேர்தல் போது திமுக தேர்தல் அறிக்கையை திரு ஸ்டாலின் வெளியிட்டீங்க. ஏ நீங்க வெளியிட்டவாறு அறிக்கையில தெரிவித்தவாறு நான் ஒரு குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படலை என்று 26 மாதம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிக்கிட்ட பொழுதெல்லாம் சட்டமன்றத்திலே அழுத்தம் கொடுத்தோம். இன்னைக்கு எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்திலையும் இதை வலியுறுத்தி பேசணும். வேற வழி இல்லாம தான் திரு ஸ்டாலின் 27 மாதம் கழித்து அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தத குடும்பத் தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதுவும் தேர்தல் அறிக்கையில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க, எல்லா குடும்பத் தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவர்களுக்கு மாதந்தோறும் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. எவ்வளவு பொய் பேசுறாங்க பாருங்க, அழகா பொய் பேசுறாங்க. நீங்களே பாத்தீங்களா, ஆக தேர்தல் இருக்கும் போது ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு பேச்சு, இரண்டை வேலை மொழிகிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சாதனை படிச்சிருக்காங்க ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் நேற்று பேசிக்கிட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி விவசாயியில விஷ வாயுன்னு சொல்றாரு. இந்த ஸ்டாலின் அவர்களே அந்த பட்டம் உங்களுக்கு தான் பொருத்தம். என்னவென்றால் டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் வாயு எடுப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அமைச்சர் நீங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு போல புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க. ஆனால் நான் விவசாயி என்ற முறையிலே விவசாயிகள் பாதிக்கப்படுகிற திட்டம் டெல்டா மாவட்டத்தில் வந்தால் அங்கே ஒப்போம் விழுகின்ற நிலம் பாதிக்கப்பட்டு டெல்டா மாவட்டம் பாலைவிடம் ஆகிவிடும் என்று எண்ணி அந்த டெல்டா மாவட்ட விவசாயிய கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை நிறுத்தியது எடப்பாடி பழனிசாமி. விசவாயியை கொண்டு வந்தது ஸ்டாலின், விசவாயியை தடுத்து நிறுத்தியது எடப்பாடி பழனிசாமி. ஆக அந்த பட்டம் உங்களுக்கு பொருத்தம். அதே போல இன்னைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்தில் இப்பொழுது அரிசி 1 கிலோ 15 ரூபா உயர்ந்து விட்டது. 1 கிலோ அரிசி 15 ரூபா விலை உயர்ந்து விட்டது. அது வட சென்னையில் உள்ள மக்கள், இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு தினந்தோறும் வேலைக்கு செல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்ற சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த அடித்தட்டு வாழ் மக்கள் அவர்கள் இந்த விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, சர்க்கரை விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, மளிகை சாமான் அத்தனை பொருளும் 40% உயர்ந்து போச்சு. அதை இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையே? மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க? அது மட்டும் இல்லை, இந்த வடசென்னையிலே அதிக அளவில் சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்றவர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த தொழில் எல்லாம் சரிவடைந்து விட்டது. இந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்தணும், மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. அதனால சிறு குறு நடுத்தர சொல்லுகின்ற செய்கின்ற அந்த சாதாரண அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள்லாம் கடுமையாக பாதிச்சாங்க. அது பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. ஒன்று விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டாங்க, இந்த தொழிலால் இன்னைக்கு தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களுடைய ஆட்சியில் யாரும் நிம்மதியாகவே இல்லையே. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வீட்டு வரி உயர்த்திட்டாங்க 100%. இந்த வீடுக்கு 1000 ரூபாய் போட்டிருந்தா இப்போ 2000 ரூபாய் கட்டணும், ஓட்டு போட்டதுக்கு பரிசு. இவர் கடை வச்சிருந்தா 150% வரி, அவர் 1000 ரூபாய் வரி கட்டிட்டு இருந்தா இப்போ 2500 ரூபாய் வரி கட்ட வேணும். குடிவரி உயர்வு, குப்பை வரி உயர்வு. அது மட்டும் இல்லாம மின்கட்டணம் 52% ஏறி போச்சு, 52% ஏறி போச்சு. ஸ்லாப் வச்சிருக்கிறாங்க குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த யூனிட் 1 டபுள் சார்ஜ், கிட்டத்தட்ட 3000 ரூபா நீ வீட்டு மின் கட்டணம் கட்டினீங்கன்னா இப்போ 8000 ரூபா மின் கட்டணம் கட்டணும். 1000 ரூபா மின் கட்டணம் கட்டுவீங்க, 2500 மின் கட்டணம் கட்டணும். ஆக மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. கொரோனா காலம் இப்போ தான் மெல்ல மெல்ல மக்கள் சகஜ நிலைக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த வரி உயர்வினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கணும்னாங்க.
பெட்ரோலுக்கு 3 ரூபா குறைச்சிட்டு அதோட விட்டுட்டாங்க, டீசலுக்கு குறைக்கல. இன்னைக்கு டீசல் விலை உயர்ந்தா எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் உயரும். ஏன்னா எல்லா பொருளுமே லாரி மூலம் தான் வருது. இன்னைக்கு டீசல் விலை உயர்ந்தால் இந்த லாரி வாடகை உயருது, லாரி வாடகை உள்ள சரக்கு கட்டணம் உயருது. அந்த சரக்கு நம்ம வாங்கும் போது நம் தலையில் வந்து விடியுது. அதை குறைக்கிறனால் இதுவரைக்கும் குறைச்சிருக்காரா இல்லையே? மற்ற மாநிலம் குறைச்சிருக்குது 8 ரூபா, கேரள அரசு குறைச்சிருக்குது, பாண்டிச்சேரியில் குறைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போடுகின்ற வரியை குறைச்சாவே இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கலாம். அதே போல் மத்திய அரசாங்கம் வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறாங்க, குறைந்த வழியில் இறக்குமதி பண்ணுறாங்க, 70% வரி போடுறாங்க, அதனால தான் விலை உயர்ந்திருக்குது. மத்திய மாநில அரசுகள் மக்களை வாட்டி வதைக்கின்ற காட்சி இன்றைய நிலை. அது மட்டுமா, விடியா திமுக அரசில் ஆட்சி பொறுப்பதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் பல அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அதில் நம்முடைய நகரப்புறத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் வங்கியிலே கடன் வாங்கி படிக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த கல்வி கடன் ரத்துனாங்க, ரத்து செஞ்சுருக்காங்களா ஏங்க சொல்லுங்க? இன்றைக்கு வீட்டுக்கு பயன்படுத்திக்கின்ற கேஸ் சிலிண்டர் மானி 100 ரூபா கொடுக்குறாங்க, கொடுத்துருக்காங்களாம்மா? ரேஷன் கடையில் சக்கரை போடுறாங்க, 1 கிலோ 2 கிலோ ஆக்குறாங்க, வாங்கியிருக்காங்களா? அதோட தாலிக்கு தங்கம் 1 பவுன் நம்ம கொடுத்தோம், 27,000-50,000 கொடுத்தோம். திமுக தேர்தல் அறிக்கையில் அந்த திருமண உதவி திட்டம் 25,000-30,000, 50,000-60,000 தேர்தல் அறிவிப்பில் வெளியிட்டாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு திருமண உதவி திட்டத்தை ரத்து பண்ணிக்கிட்டாங்க. அதோட அம்மா மினிக்கேலி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம், அதுக்கு பெயரை மாற்றி சில இடத்துல வச்சிருக்கிறாங்க, பல இடத்துல ரத்து பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் அவருடைய சாதனை. அதோட அம்மா உணவகம், இதே என் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்கள் வயிறார விலை குறைவாக மலை விலையிலே உணவு கிடைக்கிறதுக்கு அம்மா உணவகம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டிருந்தார். அந்த திட்டத்துக்கு பணிபுரிந்த அம்மா உணவகத்தில் பணிபுரிந்த பணியாளர்களுடைய குறைச்சாங்க, பணி செய்கின்ற ஊழியருடைய எண்ணிக்கையை குறைச்சாங்க. அப்புறம் அம்மா உணவகத்துக்கு தர வேண்டிய பொருளை குறைச்சாங்க. இதனால் அம்மா உணவகம் நலிவடைந்து வருகிறது. ஆனால் அம்மா என்ற பெயர் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த ஏழைகளுக்காக கொண்டு வந்த அற்புதமான திட்டம் அம்மா உணவு திட்டத்தை இந்த ஆட்சியாளர் மூட பார்க்குறாங்க. நீங்கள் ஆட்சி இருப்பது 24 அமாவாசை தான் திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அம்மாவுடைய அரசு அமையும். இந்த அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும் அதிமுக ஆட்சியில் ஏழைகள் மகிழ்ச்சியோட உணவு அறிந்து செல்வார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திரு ஸ்டாலின் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்துவதாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். இதே புரட்சித் தலைவி அம்மா அவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலத்தில் 2015 தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினாங்க சென்னையில். 2,62,000 கோடி முதலீட்டை ஈர்த்து பல தொழில்கள் தொடங்கப்பட்டது, 10,000-கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சது. அதே வழியில் இருந்த அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரியில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நான் முதலமைச்சர் இருக்கும்போது நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, 304 தொழில்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டன. அந்த தொழில் தான் இப்போ தொடங்கி இருக்கிறாங்க. அதில் 100,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குது இளைஞர்களுக்கு. இது அண்ணாதிமுக சாதனை, நாம செஞ்ச சாதனை சொல்லி இவரும் தொழில் முதலீட்டு மாநாட்டம் நடத்தினார். ஆனால் அது வெள்ளை அறிக்கை கேட்டேன், இது வரைக்கும் கிடைக்கல. அதோட வேடிக்கை என்னன்னா, 2 மாதத்துக்கு முந்தி ஸ்பெயினுக்கு சென்று தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் சென்றார். அங்கே இந்த ஸ்பெயின் நாட்டிலேயே பொருளாதாரம் ரொம்ப வீக்காக இருக்குது. அந்த நாட்டில் போய் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறாராம். அங்கே போன பிறகு தமிழ்நாட்டுக்கிட்ட தொழில் அதிபரை அங்கே அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். ஏன் இங்கே இருக்கிற தொழில் அதிபர் சென்னைக்கு வரவழைச்சு இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாமே? இதுக்கெல்லாம் காரணம், ஏற்கனவே திமுக அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த திரு வள்ளிவேல் ஜெயராஜன் அவர்கள் ஆடியோவில் அழகாக ஒன்று குறிப்பிட்டார். திரு சபரீஸ்வரன் முதலமைச்சருடைய மருமகன், திரு உதயநிதி ஸ்டாலின் திரு ஸ்டாலினுடைய மகன். திரு சபரீஸ்வரனும் திரு ஸ்டாலினும் திரு சபரீஸ்வரன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 2 ஆண்டு காலத்தில் 30,000 கோடி
இன்றைக்கு ஊழல் செய்து பெற்ற பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிற இந்த செய்தியை ஆடியோ மூலமா நிதியமைச்சர் தெரிவிக்கிறார். சாதாரண தெரிவிக்கல, நிதியமைச்சர் குறிப்பிடுகிறார். அந்த பணத்தை ஸ்பெயின் நாட்டில் போய் முதலீடு செய்ய போயிருக்கிறார் என்று மக்கள் பேசுகிறாங்க. அப்படிதான் நினைப்பாங்க. ஸ்பெயின் நாட்டில் யாராவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருந்தா பரவாயில்ல, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஸ்பெயினுக்கு சென்று தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறோம்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? இங்கே 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்ற அந்த 30,000 கோடியை அங்க போய் முதலீடு செய்தா, முதலீடு ஈர்க்க போனாரா, முதலீடு செய்ய போனாரான்னு மக்களுக்கு பெரிய சந்தேகம் எழுப்பி போச்சு. அது வரைக்கும் ஸ்டாலின் விளக்கவே இல்லை. அதோட கொரோனா வைரஸ் தொற்று இன்றைக்கு இந்தியா மட்டும் இல்லை உலக அளவே குலுங்கியது. விலைக்கு மதிக்க முடியாத உயிர்கள் எல்லாம் பறி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொரோனா வைரஸ் தொற்று கடுமையாக பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலையும் அந்த தொற்று நோய் வந்த பொழுது நம்முடைய அரசுடைய திறமையின் காரணமாக விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணாத்திமுக அரசாங்கம். அந்த காலத்தில் தொழிலாளருக்கு வேலைவாய்ப்பு கிடையாது, அதனால் தொழிலாளர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 1,000 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அண்ணாதிமுக அரசாங்கம் குடும்பத்துக்கு 1,000 ரூபாய் கொடுத்தோம். அதோட 11 மாதம் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரை எல்லாம் விலை இல்லாமல் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணாதிமுக அரசாங்கம் சாதிச்சுங்க. அதனால ஏழை மக்கள் எங்கேயுமே பாதிக்கல. இந்த 11 மாத காலம் வேலை இல்லாமல் இருக்கின்ற போது கூட எந்த பாதிப்பும் இல்லாமல் மக்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு எவ்வளவு மக்கள் துன்பப்பட்டுக்காங்க என்பதை நீங்கள் போய் நேரில் விசாரிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, அந்த கொரோனா காலத்தில் அதிகமாக பரவுகின்ற பொழுது இந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு இழக்க வேண்டிய சூழல் வரும்போது அவர்களுக்கு யாரெல்லாம் இந்த தொற்றுநோய் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாங்களோ அவருக்குலாம் 1,000 ரூபாய் மறுபடியும் கொடுத்து, மறுபடியும் சென்னை மாநகர மக்களுக்கு மீண்டும் 1,000 ரூபாய் குடும்பத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. இதோட அப்புறம் தைப்பொங்கல் வந்தது, எல்லா குடும்பத்தைக்கும் 2,500 ரூபாய் தைப்பொங்கல் தொகுப்பில் கொடுத்தோம். எல்லா குடும்பத்தையும் 2,500 ரூபாய் கொடுத்தோம். பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம், பச்சரிசி கொடுத்தோம், சர்க்கரை கொடுத்தோம், அதோட ஏலக்காய் முந்திரி திராட்சை கரும்பு முழு கரும்பு எல்லாமே கொடுத்த அதிமுக அரசாங்கம். ஏ திமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க, 21 பொருள் பைய சேர்த்தி பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் தொகுப்பு வாங்கி பெண்கள் பிரித்து பார்க்கும்போது அரிசியில் வண்டு நெளிச்சிக்கிட்டு இருக்குது, புளியில் பள்ளி இருக்குது, வெள்ளம் கொடுத்தாங்க மறக்க முடியாத வெள்ளம், அப்படி தூக்கிட்டு போனால் ஒழுதுகிட்டே போச்சு. திருவண்ணாமலையில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே வெள்ளம் அடிக்க வைக்கிறத போய் பார்த்து இது உண்ணுவதற்கு தகுந்ததில்லைன்னு அதை ரிஜெக்ட் பண்ணார். ஆக பொங்கல் தொகுப்பிலையும் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான்.